வந்து ஹெட்லைன் ஸ்ரீ வினயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 21ஆம் தேதி மதியம் 3:31 ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த நாள் வரையில் கடந்த ஒரு 18 மாசமா 1.5 வருஷமா ரிஷபத்தில் இருந்து வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு செல்கிறார். அதே போல கீழே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சர்வ சாதாரணமான ஒன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குருவுடைய வக்ரம், அதிச்சாரம், இந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம உலக மக்கள் பக்த கோடிகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த இம்பார்ட்டண்ட் இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் தருவது இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு அலட்சியமா ராகு கேது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்பு நேயர்களே, மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பர்த் சார்ட்டிலையும் அந்த ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்த வச்சுதான் அந்த ஜாதகர் அடைய வேண்டிய சுய கர்மாவாகட்டும், அல்லது வந்து நல்ல கர்மாவா, அல்லது வந்து ஜாதக கர்மாவா, அப்ப எந்த மாதிரியான துன்பங்களை அல்லது என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், முன் ஜென்மால அவர் என்ன தப்பு பண்ணார், எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை அடிப்படையா வச்சுதான் சொல்லப்படுகிறது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் ஜோதிட நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான நவகிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள். ராகு இருக்காரே, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாதகனை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு ஜாதகரை இமைப்பொழுது பை செகண்ட்ல ஒரு உயர் நிலைக்கு, ஹையர் பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் ராகு தான். அதே ஜாதகரை அரை செகண்டில் தலைகீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த ராகு தான். அப்போ ராகு நினைச்சாருன்னா உயர் பதவி, அரசாங்கம், அரசாங்கத்துக்கு மேலே அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரசிடென்ட், என்னெல்லாம் ஒரு ஹையர் ரேங்க் உண்டோ அந்த எல்லா ஹையர் ரேங்க், சைரன் வைக்கிறாங்க இல்லையா மேலே சுற்றுது பார்த்தீங்களா, ஹையர் சைரன் வச்ச, அப்போ அந்த மாதிரியான உயர் பொறுப்புகள், அந்த சைரன் வந்து ரெட் கலர் இல்லையா, அந்த சவுண்டு, அது ராகு. இந்த ஒளி, ரெண்டு ஒளியுமே எடுத்துக்கோங்க, அது ராகு. அப்போ மிகுந்த உயர் பொறுப்பு, உயர் பதவிக்கு வரணும், ஒருத்தர் அரசியல்ல உயர்ந்த பொறுப்புக்கு வரணுமா, நல்லா சாதிக்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேண்டும். சினிமா துறையில பேர் புகழ் வாங்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய காரகத்துவம் அங்க வேலை செய்யணும், ராகு அங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த ராகு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர் பதவிகள், பெரிய பொறுப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு, கெடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அதுக்கு முன்பாக அன்பு பக்தகுடிகளே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஸ்பெசிஃபிக்கா உங்க ராசிக்கு நல்லது செய்யணும், நல்லதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 அன்னைக்கு நடக்குது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுடைய நல் அருளை நீங்கள் பெறுவீர்கள். வாங்க நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடக ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான். கடகராசினியர்களே, லாபஸ்தானத்தில் ராகு இருந்தார் அப்படின்னு சொல்கின்ற பொழுதே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சுத்தமாக லாபம் என்பது ஜீரோவாக இருந்திருக்கும். கை காசு விட்டு போட்டு தான் சாமி நான் வந்து கம்பெனி நடத்தினேன். நான் ஒரு 50 கோடி ரூபாய் வாங்கி போட்டேன், 5 கோடி ரூபாய் வாங்கி போட்டேன், ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டேன். அது மிஷின் வாங்கி போட்ட நேரம் கோவிட் வந்துருச்சு. அப்போ ஒரு பக்கம் பேங்க் லோன் கட்ட முடியல, வருமானம் கட்ட முடியல, அதே சமயத்தில் கம்பெனி ரன் ஆகலை, மிஷின் ஓடலை, ஸோ எல்லாம் லாக் ஆகிடுது. சாமி நான் வந்து வீட்டை வித்து எடுத்து கொடுத்தேன், நிலத்தை வித்து எடுத்து கொடுத்தேன், அல்லது
சம்திங் வெளியில் வாங்கி கொடுத்த இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள். அப்போ லாபஸ்தானத்தில் இருந்து வந்த ராகுவால் உங்களுக்கு பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் நல்ல ஒரு ஹைஃபையாக ஒரு ஹை லெவல் குரோத் இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஜாதக சப்போர்ட் இருக்கோ, ஜாதகம் பலமானதாக நல்ல தசாபுத்தி யாருக்கு நடந்திருக்குமோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் அந்த ராகு வந்து லாபத்தை கொடுத்துருப்பார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% கடகராசி அன்பர்களுக்கு பணங்காசு சம்பந்தப்பட்டது கடன் சுமைகளை ஏற்படுத்தி கொடுத்து, அதே சமயத்தில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அசல பாதாளத்திற்கு இந்த ராகு கொண்டு சென்றிருப்பார். அந்த ராகு பகவான் இப்போ உங்களுக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு, செவ்வாயுடைய வீட்டிற்கு ராகு போகிறார். அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு போகக்கூடிய ராகு ஒரு நல்ல ராகு. ஏன்னா பொதுவாக மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நன்மையை செய்வார், செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நன்மையை செய்வார் என்று தான் நாம் நம்ப வேண்டும். அதே போல மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு 3வது பார்வையாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ முழுமையான சுபத்துவம் வாய்ந்த ஒரு குருவோடு அந்த ராகு பகவான் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது அந்த குருவுடைய குணாதிசயங்கள், நற்குணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்ளை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ராகுவுடைய குணாதிசயம் குருவுக்கு அப்ளை ஆனாலும் அட் த சேம் டைம் குருவுடைய மகத்துவம் என்னைக்குமே குறையாது. கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அப்போ குருவுடைய காலகத்துவம் ராகுவுக்கு கொஞ்சம் அப்ளை ஆகும். அதன் மூலமாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நன்மையை செய்கிறது. அதே போல பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த கேது பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டுக்கு கேது வருகிறார். அப்போ 4வது வீட்டுக்கு வரக்கூடிய கேது நிச்சயமாக அங்கிருந்து 5-9 திரிகோண தொடர்பாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ராகுவும் கேதுவும் குருவோடு நட்புணர்வை ஏற்படுத்திக் கொள்கின்ற காரணத்தினால இந்த ராகு கேது அசைவு நிச்சயமாக கடகராசிக்கு ஒரு நற்பலன்களை, சுப பலன்களை வழங்க இருக்கிறார்கள். அந்த நற்பலன்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் கடகராசி நேர்களே, நிச்சயமாக நீங்கள் அந்த ராகுகேதுக்கான பரிகாரங்கள், பயிற்சிகள் என்னவெல்லாம் உண்டோ அவற்றையெல்லாம் நீங்கள் செயல்படுவது சிறப்பு. தொழில் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். இப்போதான் உங்களுக்கு ஜாப், அந்த கம்பெனி அல்லது தொழிலுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், சான்சஸ் அதிகரிக்கும். உங்களுக்கான கம்பெனி ஆர்டர்ஸ், நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய கடகராசி அன்பர்களை ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களை ஒரு முதலாளியாக மாற்றி இந்த ராகு அழகு பார்ப்பார். அப்போ யாரெல்லாம் அடிமை தொழில் செய்து வருகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் முதலாளி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான கால நேரங்களை, கால சூழ்நிலைகளை இந்த ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதே போல தொழிலில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகு பகவான். அப்போ தொழில் துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசி அன்பர்களை, இந்த ராகு கேது பெயர்ச்சியால் கடன் சுமைகள் குறையும். உங்களுக்கான புதிய சப்போர்ட்டர், ஒரு இன்வெஸ்டர், ஒரு பார்ட்னர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிரான்ஸ்ஃபருக்கான சான்சஸ் அதிகமானதாகவே இருக்கும். இடமாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள், பதவி உயர்வு, பட்டம், அந்தஸ்து, பேர், புகழ் இவையெல்லாம் கடகராசிக்கு இந்த ராகு பகவான் கொடுக்க இருக்கின்றார். 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானம், அங்கே இருக்கக்கூடிய குருவை தொடர்பு கொள்வதனாலே பணவரவு, நிலையான பணவரவு, நிச்சயமாக ஒரு கோடீஸ்வர யோகம்னு தான் நாம் இதை சொல்லணும். ஏன்னா சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அதே சுக்கரனுடைய இன்னொரு வீடாக ரிஷபத்துக்கு போகும்போது உச்சமடைகிறார். ஸோ சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். குரு கேது தொடர்பு, குரு சுக்கரன் தொடர்பு கடகராசிக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார் ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம அந்த ராகு கேது பயிற்சி பரிகாரங்களை பற்றி, பயிற்சிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் பதிவின் மத்தியில் சொன்னதைப் போல் அந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினச்சிங்கனாக்கா, உங்கள் துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம், செய்வினை கோளாறுகள், ஆயுள், ஆரோக்கியம், இதில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள்.
அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சன்னேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.